தமிழில் எத்தனையோ திரைப்படங்கள் நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்களை மேல் நோக்கி கொண்டு போகிற அளவுக்கு தாய்மார்களும் குடும்பத்தோடு அனைவரும் படம் பார்க்கக்கூடிய அற்புதமான படங்கள்லாம் வந்திருக்கு. சிங்கக்குட்டின்னு ஒரு படம், கடைக்குட்டி சிங்கம், அற்புதமாக கிராம சூழ்நிலையை மக்களுக்கு எடுத்துக்காட்டி குடும்ப பாசத்தை உணர்த்திய படம். ஏன் இதே வெற்றிமாறன் கூட ஆடுகளம் விசாரணைன்னு ரெண்டு படத்தை மிக உயர்ந்த நிலையில் எடுத்தார். ஆனால் அப்படிப்பட்ட வெற்றிமாறனுக்கு எப்படி இந்த சின்ன புத்தி வந்ததுன்னே தெரியல. வட சென்னையில் வாழற மக்கள் இன்னைக்கு மிக உயர்ந்த நிலையில் தர்ம சிந்தனையோடு தேசபக்தியோடு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தலைவர் காமராஜருக்கு அப்புறம் வட சென்னையில் நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் உருவாயிடுச்சு. எல்லோரும் படித்தவர்கள், உயர்ந்த பண்பாடு உடையவர்கள், வள்ளலார் வாழ்ந்த பூமி இந்த வட சென்னை. ஆக அப்படிப்பட்ட மக்களை என்னைக்கோ 70 வருஷத்துக்கு முன்னால் அங்கே பேசியிருக்கலாம். படிக்காதவர்கள் ரவுடிசம் இருந்த சமயத்தில் ஏதோ அந்த தரக்குறைய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அதை இன்று நாகரிகம் வளர்ந்து படிப்பறிவு மிகுதியாகி நல்ல சொற்களை சொல்லுகிற வட சென்னை மக்களை இழிவுபடுத்துகிற அளவுக்கு அந்த வட சென்னை என்ற படத்தை மிக கேவலமாக, தரக்குறைவாக, நல்லவர்கள் மட்டுமல்ல மனிதர்கள் பேச அஞ்சுகிற தயங்குகிற வார்த்தைகள், பெண் உறுப்பை பற்றி, ஆண் உறுப்பை பற்றி என்பதையெல்லாம் மிக கேவலமான வார்த்தைகள் அதில் பயன்படுத்தி வெற்றிமாறன் படையெடுத்திருக்காரு. தனுஷ் என்ற அந்த கதாநாயகர் அந்த வசனங்களை பேசியிருக்காரு. ஹீரோயினா நடித்தவள் தன் உறுப்பை மறைகுறியை பற்றியே வெளிப்படையா பேசுகிற வார்த்தைகள்லாம் காதலை ஈயத்த காட்சி ஊற்றுற மாதிரி இருக்கு. எங்களால் கேட்க, நான் பிறந்தது கலைப்புலி தானு, சிவசக்தி பாண்டியன், ஐசரி வேலன் மகன் ஐசரி கணேஷ், நாங்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு 60 படத்துக்கு மேலே மொத்தமாக எடுத்திருக்கோம். தானுவே 30 படம் எடுத்திருப்போம். 60 எங்கள் படத்தில் ஒரு தரைக்குறைவாக எடுக்க மாட்டோம். இப்போ திருநெல்வேலியிலும் சில பாஷைகள் இருக்கும், மதுரையில் சில கெட்ட வார்த்தை பேசுவாங்க, கோயம்புத்தூர் அங்கங்கே சில பாஷைகள் உண்டு, எங்கோ 2% பேர் பேசுகிறாங்கன்ற வார்த்தையை ஒரு படம் எடுத்து 100% மக்கள் கேட்குற அளவுக்கும் அவங்க, ஓ இந்த வட சென்னை இவ்வளோ கேவலமா, இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிற ஊரான்னு இன்னைக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் வெற்றிமாறனுக்கு எப்படி வந்தது, அந்த துணிச்சல் அவருக்கு எப்படி வந்தது. இன்றைக்கு எங்களுடைய தர்மவான்களும் படித்தவர்களும் பள்ளிகளை நடத்துகிற பெரியவர்கள் இருக்கிறார்கள், அவங்கள பற்றி சொல்ல தெரியல. கீழ்த்தரமான இதை ஜெயிலில் இருக்க ரவுடி கதையை பேசி கதை சொல்லலாம், எவ்வளோ வேணா பேசலாம். இந்த தவறான வார்த்தைகளை நீ ஏன் பயன்படுத்தினாய், அதற்காக என்னுடைய கண்டனத்தை வெற்றிமாறனுக்கும் அந்த வசனத்தை பேசிய தனுஷுக்கும் என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை விட இதை அனுமதித்த தணிக்கை அதிகாரி அவர்கள், பட திரைப்பட தணிக்கை அதிகாரி அவர்கள் இதை எப்படி விட்டாங்கன்னு நான் போய், நானும் சிவசக்தி பாண்டியனும் சனிக்கிழமை போனோம், அன்னைக்கு லீவு, திங்கக்கிழமை போனோம், அன்னைக்கு இருந்தாங்க. என்னம்மா நீங்கள் ஒரு பெண் இவ்வளோ தரக்குறையின் வார்த்தைகளை உங்கள் கேட்கறதுக்கு அசிங்கமாக இருந்திருக்குமே, நீங்கள் எப்படிமா அதை அலோவ் பண்ணீங்கன்னு கேட்டால், இல்லை சார் 200 வார்த்தைகளுக்கு மேலே இதே கெட்ட வார்த்தை இருந்தது அப்படின்னு அந்த அம்மா சொல்லி காட்டுறாங்க. இந்த வார்த்தை நானும் சொல்ல கூச்சப்படுகிற வார்த்தையை அந்த அம்மா அப்படியே சொல்ல எல்லா வார்த்தையும் சொன்னாங்க. இதை மட்டும்தான் சார் நான் விட்டேன், மற்றதெல்லாம் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணி 200 வார்த்தை எடுத்துட்டேன், அதனால் ஏ கொடுத்தேன்னாங்க. ஏ கொடுத்தா வீட்டில் பெட்ரூமில் கணவனும் மனைவியும் ரகசியமாக பண்ணுறத நடுத்தோரில் பண்ணலாமா, எல்லாரும் இப்போ அதுக்குன்னு ஒரு வரைமுறை இல்லையா என்று கேட்டப்போ அவங்க வருத்தம் தெரிவித்து வெற்றிமாறனை கூப்பிட்டு நான் ஒரு கடிதம் வாங்கி நான் இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், அதுக்கு 33 ஏதோ ஜீவோ இருக்குது அதன் சார்பில் பண்ணுறேன்னு நேற்றும் அந்த அம்மா ஃபோன் பண்ணாங்க. நான் எடுத்துடுறேன் சார், ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம் என்றார்கள். இப்பொழுது 10 நிமிஷம் முன்னால் பேசணும்,
வெற்றிமாறன் சிடி கொண்டு வராரு, அந்த டிவிடி கொண்டு வராரு, நான் இன்னைக்கே அதை நீக்கி எல்லா தியேட்டர்லயும் அந்த வார்த்தைகள் இல்லாம இன்னைக்கு பண்ணிடுறேன். அதனால நீங்க தயவு செய்து இதை விட்டு விடவும் போராட்டம் நடத்த வேண்டாம்னு சொன்னாங்க. நான் என்ன கேட்கிறேன், எங்கேயோ ஒரு சிறு மூலையில ஒரு கெட்டது நடக்குன்னா அதை மறைக்கணும், அதை படம் போட்டு காட்டி உலகமெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனே ஒரு நல்லது நடந்தா அதை எடுத்து உலகமெல்லாம் சொல்லலாம், அதுதான் அறிவாளி. வெற்றிமாறை நான் அறிவாளி என்று நினைத்தேன், ஆனால் அவரும் சாக்கடையில் மேய்கிறவர் என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். ஆனால் முந்தா நாள் அவரும் ஒரு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதத்தை அறிக்கையாக ஏதோ வீடியோ கூட அனுப்பினார்னு கேள்விப்பட்டேன். ஆகவே இன்றைக்கு சென்சார் போர்டு அந்த அம்மையாரின் வேண்டுகோளை ஏற்று இந்த ஆர்ப்பாட்டை இன்னைக்கே நீக்கணும். இன்னைக்கு நீக்கி நாளைக்கு இப்போ தியேட்டரில் அந்த கெட்ட வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள் வரக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் 29ஆம் தேதி வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் என்பதை தெரிவித்து, இதன் மூலம் நான் 5 கோரிக்கைகளை திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் அந்த இயக்குநர்களுக்கும் கதாநாயகன் மற்ற பாத்திரங்கள் நடிப்பவர்களுக்கும் ஒரு வேண்டுகோளாக 5 கோரிக்கைகளை வைக்கிறேன். 1, தணிக்கை அதிகாரி அவர்கள் படம் இடம்பெற்றுள்ள ஆபாசமான அநாகரிகமான வசனங்களை இன்றே நீக்க வேண்டும். அப்படியானால் அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் வாபஸ் வாங்கிக் கொள்வேன். படத்தில் இயக்குனர் கதாநாயகன் தனுஷும் மக்களிடம் இப்படி கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தியமைக்காக மக்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். 3வதாக, இது யாரும் தமிழ் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிக்கிற கதாநாயகன் இல்லை மற்ற பாத்திரக்காரர்கள் தமிழ் பண்பாடு சிதைவும் கலாச்சாரத்தை கெடுக்கிற, பெண்களை அவமானப்படுத்துகிற எந்த காட்சியும் தமிழ் திரைப்படங்களில் வரக்கூடாது. அப்படி வந்தால் நான் மிகப்பெரிய தமிழ் திரைப்பட பாதுகாப்பு கழகத்தின் சார்பில் போராட்டம் நடத்துவேன். நான் திருட்டு வீசியிடையே எதிர்த்து போராடி பர்மா பசாரில் அரெஸ்ட் ஆகி 5 நாளில் ஜெயிலில் இருந்தவன். சினிமா நல்லா இருக்கணும்னு போராடுவேன், சினிமாவை யார் கெடுத்தாலும் அவனை எதிர்த்து போராடுவேன். இனி வர திரைப்படங்களில் எதில் எடுத்தாலும் குடிக்கிறது. கல்லூரி மாணவர்கள் ஏதாவது காதல் தோல்வினா உடனே பிராந்தி கடைக்கு போயிடும். முன்னெல்லாம் லைப்ரரிக்கு போவான், இல்லை பிளே கிரவுண்டுக்கு போவான். இப்போ என்னென்னா இந்த டைரக்டருங்க பண்ணுற வேலை பிராந்தி கடையில் போய் மச்சி. அப்புறம் கேர்ள்ஸ் படிக்கிற பொண்ணுங்களையும், இந்த சந்தானன்றவன் எல்லா படத்திலையும் குடிக்கிறது, பொண்ணுங்களை கொண்டு போய் குடிக்கிறது. இப்படிப்பட்ட கேவலங்களை திரைப்படங்களிலே இனி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். மாணவர்களோ பெண்களோ படங்களில் குடிக்கிற காட்சிகளை எந்த இயக்குநரும் எடுக்கக்கூடாது, எந்த நடிகர்களும் நடிக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவர்களை எடுத்து போராட்டம் நடத்துவேன். இந்த தயாரிப்பாளர்கள் தயவு செய்து தமிழ் பண்பாட்டையும் தமிழ் மண்ணின் சிறப்புகளையும் சொல்ல இந்த சிங்கக்குட்டி கடைக்குட்டி சிங்கம் என்கிற படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதே போல குற்றம் 23, 8 தோட்டாக்கள் சின்ன சின்ன படம் மிகப்பெரிய வெற்றி, மக்கள் நல்ல படங்களை பார்க்கிறார்கள். ஆகவே இவர்களும் இயக்குநர்களும் நல்ல படங்களை எடுத்து தமிழ் பாரதராஜா சொல்லுவார், தமிழ் பண்பாடு தன்புள்ளவர், அவர் கூட இருக்கிற சிஷியன் தான் வெற்றிமார் பாலுநக மகேந்திராவுடைய சிஷியன். பாலு மகேந்திரா தயாரித்த அல்லது இயக்கிய எந்த படத்திலும் வல்கர் இருக்காது, ஆபாசம் இருக்காது. ஆனால் அவர்கிட்ட பயிற்சி பெற்ற வெற்றிமாறன் இப்படி ஒரு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தி படம் எடுத்திருக்கிறார். அவருக்கும் கண்டனத்தை தெரிவித்து இந்த மாதிரி தமிழ் பண்பாடு கலாச்சாரம் சீர்குலைவுகள் தமிழ் திரைப்படங்களில் எந்த படத்தில் வந்தாலும் அதை எதிர்த்து போராடுவோம், திரையரங்கன் முன்னால் மறியல் செய்வோம் என்பதை சொல்லி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், கதாசிரியர்கள், நம்ம அஜித்து இப்போ இல்லை முன்னால் அஜித்து விஜய் எல்லாம் குடிக்கிற சீன் நிறைய வச்சாங்க. மங்காத்தா படத்தில் எடுத்ததுக்கெல்லாம் சிகரெட் பிடிப்பார் நம்ம அஜித். அதுக்கப்புறம் குடி. பிறகு நான் ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வேண்டுகோள் வச்சேன், பிறகு அதெல்லாம் நீக்கியிருக்காங்க. இப்போது
அதனால அந்த குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல்னா அரசாங்கம் விளம்பரம் பண்ணா கூட அதை கேட்பதை விட நடிகர்கள் சொன்னால் இந்த மக்கள் கேட்கிறார்கள். ஆகவே அவர்கள் நல்ல கருத்தை மக்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து